வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஒத்த ஆளாக மொத்த ஆஸ்திரேலிய அணியையுமே வந்து கதிகலங்க வச்சுருக்காரு நம்மளுடைய தமிழக வீரரான அஸ்வின். இப்போ பார்த்தீங்கன்னா பார்ட் பை பார்ட்டாக வந்து வீரர்கள் வந்து லண்டனுக்கு வந்து போயிட்டுருக்காங்க, பயிற்சி ஆட்டத்திலையும் வந்து கலந்துக்கிட்டு இருக்காங்க. 7ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஃபைனல் போட்டி வந்து நடக்க போகுது. இதில் ஒரு சில ஆஸ்திரேலிய வீரர்கள் மற்றும் கிளப் அணியில் ஆடக்கூடிய 2ஆம் தர 3ஆம் தர வீரர்களோட இந்திய வீரர்கள் வந்து பயிற்சி ஆட்டத்தில் வந்து ஈடுபட்டிருக்காங்க. இந்த மாதிரி கலந்து போட்டு ஆடின போட்டியில் தான் ரோஹித் சர்மா 2 சதம் அடித்து எல்லாருக்கும் பெரிய ஒரு ஆச்சரியத்தையும் சந்தோஷத்தையும் வந்து கொடுத்துருப்பாரு. இவர் வந்து பேட்டிங்கில் வந்து அசத்தினார் அப்படின்னா பந்து வீச்சுன்னு பார்க்குறப்ப அஸ்வின் 10 விக்கெட்ஸையுமே வந்து கைப்பற்றி இருக்காரு. தொடர்ந்து வந்து சிறப்பான பந்துகளை வந்து வீசியிருக்காரு. இந்த 10 விக்கெட்ஸில் பார்த்தீங்கன்னா 4 விக்கெட் வந்து எல்பிடபிள்யூ முறையிலையும், 3 விக்கெட்டை பார்த்தீங்கன்னா போல்டாகவும், 3 விக்கெட் வந்து கேட்ச் முறையிலையும் பார்த்தீங்கன்னா அஸ்வின் வந்து அவுட் ஆக்கியிருக்காரு. இப்போ இதில் இந்த ஆஸ்திரேலிய அணியில் வந்து டேவிட் வார்னர், ஸ்டீவ் ஸ்மித்து இந்த மாதிரி 1-2 வீரர்கள் மட்டும்தான் மெயின் டீமில் ஆடக்கூடிய வீரர்கள் வந்து இருந்திருக்காங்க. இருந்த போதிலுமே எல்லாரையுமே பார்த்தீங்கன்னா அஸ்வின் வந்து அவுட் ஆக்கியிருக்காரு. 10 விக்கெட்டை வந்து கைப்பற்றி பெரிய ஒரு சாதனை வந்து அஸ்வின் வந்து பண்ணியிருக்காரு. ஆனால் இது வந்து பயிற்சி ஆட்டம் அப்படிங்கிறதுனால அஃபீஷியலாக வந்து ரெக்கார்டில் வந்து பதிவாகாது. இருந்த போதிலுமே அஸ்வின் வந்து நல்ல ஃபார்மில் இருக்கார் அப்படிங்கிறத இதன் மூலமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். நன்றி.